ஆண்களோடு பேசுவோம். சாத்தமிழ்ச்சரன் வந்து எழுதியிருக்காரு, பாரதி புத்தகாலயம் வந்து வெளியீடு. சரி, அது என்னடா ஆண்களோடு பேசணும்னு பார்த்தா, இந்த புத்தகம் வந்து பெண்கள் பிரச்சனைய ஆண்கள்கிட்ட பேசக்கூடிய புத்தகம். ரொம்ப எளிமையான முறையில வரலாற்று ரீதியா பெண்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இப்ப வரைக்கும் என்ன கஷ்டப்படுறாங்க, ஆண் மனதோட உளவியல் என்ன என்பதை பத்தி பேசக்கூடிய புத்தகம், விவாதிக்கக்கூடிய புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்தோட அட்டையை பாத்தீங்கன்னா, ஆண் திரும்பி நிக்கிறாரு, ஒருத்தர் வரப்பா நிக்கிறாரு. நான் அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். பின்னாடி இருந்து இன்னும் முகம் கொடுத்து பேச மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி, அவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசினா எப்படி இருக்கும், ஒரு உரையாடலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அந்த புத்தகம். சரி, மெயினா இந்த புத்தகம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மெயினா எங்க போனாலுமே பெண்களுக்கு பாலியல் ரீதியான வன்முறைகள் இருக்கு. குழந்தைகள் முதற்கொண்டு ரேப் செய்யப்படுறாங்க, பாலியல் வல்லுநர்வுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, வெறும் பாலியல் வன்முறைகள் மட்டும் இல்ல, அது தாண்டி அவங்க வீட்டிலேயே குடும்பத்திலேயே வன்முறைகள் சோ தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் சந்திக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன அப்படிங்கறத பத்தி ஆய்வு பண்ணுது. சரி, இந்த ஆய்வு முக்கியம் தானா? அதான்ப்பா, பெண்கள் எல்லாம் வேலைக்கெல்லாம் போறாங்கல்ல, ஆண்களுக்கு தான் தனி சங்கம் வந்திருக்கு, ஏன்னா வேண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சில பேர். என்னன்னா, பெண்கள் வந்து வெளில வந்துட்டாங்க, ஆண்களை டாமினேட் பண்றாங்க, இவங்க தான் டார்ச்சர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சொல்ற ஆண்களும் இருக்காங்க. சரி, இப்ப இந்தியால இத பத்தி பேச வேண்டிய நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது உலகத்திலேயே இந்தியா தான் பெண்கள் வாழ பாதுகாப்பே இல்லாத நாடு அப்படின்னு சொல்லுது. என்னன்னா, ஒரே நேரத்துல நம்ம வந்து பெண்களை கடவுளாக்குறோம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நல்லதங்கால் கதை கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய சிறு தெய்வங்கள் எல்லாம் இருக்குல்ல ஊர்ல, அதாவது இவங்க ஆணவ கொலையில கொள்றாங்கல்ல, இப்ப லவ் பிரச்சனைல இருந்து கொள்றாங்க, அந்த மாதிரி பெண்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து ஊர் சைட்ல எல்லாம் ஃபுல்லா தெய்வமாக்கிறாங்க. அதாவது தெய்வமா பார்க்க போடுற ஊர்ல தான் ஆதிக்கமும் பெண்கள் மேல இருக்கு. இந்த நல்லதங்கால் கதை மாதிரி ஊர்ல ஊர்பட்ட கதைகள் இருக்கும், அந்த மாதிரி சொல்றாங்க. நிறைய பெண் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் சொல்லப்படுறவங்க எல்லாமே வீட்டாட்களால கொல்லப்பட்டவங்க, வேற ஜாதி கல்யாணம் பண்ணவங்களால கொல்லப்பட்டவங்க, இந்த மாதிரி வன்முறையினால கொல்லப்பட்டவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்கு. சரி, அது ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆணவ கொலையை நம்ம பாக்குறோம். இப்ப தொடர்ச்சியா இளவரசன் திவ்யா விஷயத்துல இருந்து, கௌசல்யா சங்கர் விஷயத்துல இருந்து நிறைய விஷயங்கள் பாக்குறோம். ஏன் இது பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது அவங்க வந்து அந்த பெண்கள் வந்து வேற ஜாதி ஆண்களோட கலக்கிறப்ப அவங்களோட இன வந்து தூய்மை வந்து இன தூய்மை வந்து போகுது. இப்ப உதாரணமா, ஜாதிங்கிறது பெண்ணோட ஒரு இதுலதான் கட்டமைக்கப்படுது. இது பாருங்க எவ்வளவு அருவறுப்பான விஷயம். லவ்ங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு ஃபீலிங், ஆனா அது பாத்தீங்கன்னா பெண்ணோட ஒரு கற்பு அப்படின்னு சொல்லப்படுற, அதை கற்புங்கிற ஒரு விஷயமே இல்ல. கற்புங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல பெண்ணோட ஒரு உறுப்புல தான் இந்த ஜாதியோட தூய்மையே இது பண்ணப்படுது. அப்ப வந்து அவ வந்து வேற யாரையும் லவ் பண்றப்ப கண்டிப்பா அடிச்சு கொண்டுறாங்க, ஒன்னும் பொண்ணை கொண்டுறாங்க, இல்ல பொண்ணையும் பையனையும் கொண்டுறாங்க. பொண்ணை வந்து எப்படினாலும் இது கொண்டுட்டு நீதான்ப்பா எங்களோட குலதெய்வம் அப்படின்னு சொல்றது வந்து தொடர்ச்சியா போக்குள்ள நடக்குது. சோ இந்திய சமூகத்துல தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 5000 ஆணவ கொலைகள் நடக்குதுங்கிறாங்க. சோ இங்க வந்து பேச வேண்டிய கட்டாயம் வந்து ஜாதி அடுக்குகள் எவ்வளவு அதிகமா இருக்கிறதுனால, அந்த ஜாதியை வந்து காப்பாத்துறதே பெண்ணுங்கிறதுனால, இந்த ஜாதி அடுக்குகள் அதிகமா இருக்கக்கூடிய சமூகத்துல இந்த பெண்ணியத்தை பத்தியும் பேச வேண்டியதா இருக்கு. அதாவது இது அப்படி இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. நிறைய வந்து காதல் திருமணங்களை, ஜாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கும். சோ ஆண்களோட உளவியல்கிட்ட பேச வேண்டியதா இருக்கு. சோ அதுக்காக பேச வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, இங்க என்ன கற்பிக்கப்படுதுன்னா, ஆண் உலகம் வேற பெண் உலகம் வேறன்னு சின்ன வயசுலேயே கற்பிக்கப்படுது. சின்ன வயசுல ஒரு ஸ்கூல் படிக்கிறப்பிலேயே சில உதாரணங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது பனிஷ்மெண்ட் எப்படின்னா, ஸ்கூல் படிக்கிறப்ப பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, போய் பொண்ணுங்க சீட்ல போய் உட்காரு அப்படிம்பாங்க. அது ஆணுக்கு ரொம்ப கேவலமா இருக்கிற மாதிரி. அதாவது ஸ்கூல்லயே இவங்க தான் நமக்கு டீச்சர்னா பாத்துக்கோங்க, ஆண் பெண் பேதம் கிடையாது அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா ஒரு டீச்சரு பெண்கள்கிட்ட போய் உட்கார சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆணுக்கு வந்து அது அவமானமான ஒரு விஷயமா இருக்கு, அவங்க வேற இவங்க வேற அப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்பு எல்கேஜி யூகேஜி 1வதுல இருந்தே கொண்டு வரப்படுது. அது என்னன்னா, அந்த பேதம் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு டைம்ல என்ன ஆகுதுன்னா, அது வந்து இப்ப வந்து இவன் பெண்களுடைய உரையாடுறதுனால என்ன ஆகுதுன்னா, ரோட்ல போறப்ப பெண்களை வெறுப்பு விரிச்சு பாக்குறது, மார்பகங்களை பாக்குறது, இந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கலாவே அவனோட பிரச்சனைகள்ல இருக்கான். சோ அவனால சரிக்கு சமமா அவங்களோட உரையாட முடியல. கடைசியில் அவன் என்ன ஆறானா, ஒரு வன்முறையாளர் ஆறான். நிறைய வன்முறைகள் வந்து குடும்பத்துல இருந்து, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா தெரிஞ்சவங்க மூலமா தான், 98% ஆஃப் த பெண்கள் மேல் நடக்கிற வன்முறைகள்லாம் தெரிஞ்சவங்களால தான் நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவனால பெண்களோட இன்டராக்ட் பண்ண முடியல. இது ஒரு முக்கிய சைக்காலஜிக்கல் ஒரு பிரச்சனையா இருக்கு. சைக்காலஜிக்கல் பிரச்சனைங்கிறத அது வந்து ஒட்டுமொத்த உளவியலும் அப்படிதான் கட்டமைக்கப்படுது. மதுமிதாங்கிறவங்க அந்த நிர்பயாவோட விஷயம் நடந்தப்ப,
நிறைய கைதிகள்ல போய் சந்திக்க போனாங்க. அந்த அந்த கைதிகள்லாம் யாருக்குமே குற்றம் நடச்சு இல்ல. அவன் வந்து என்னை வந்து தூண்டி விட்டா அப்படிங்கிறாங்க. அவன் தூண்டி விட்டா அதனால நான் வந்து அதை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அதாவது பெண் எப்பவுமே ஒரு போதை பொருளாவும் ஒரு பேசு பொருளாவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொருள் 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 இப்படிதான் பார்க்க போறாங்களே தவிர சக உயிரினமா கண்டுகொள்ளாத பார்வை இருக்கு. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா தொடர்ச்சியா பதிவு பண்றாரு தமிழ்ச்செல்வன் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உலக லெவல்ல நல்ல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நாடுகள் இல்லையானா இருக்கு. ஐஸ்லாண்டு மாதிரி நாடுகள் வந்து இருக்கு. அதாவது என்னன்னா தொடர்ச்சியா அந்த ஊர்களில் வந்து சட்டங்கள் வந்து தொடர்ச்சியா பெண்களுக்கு சாதகமாகவும் அது வந்து ஒரு முற்போக்கான ஒரு இதுவாகவும் இருக்கு. அதெல்லாம் படிக்கிறப்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அப்ப பெண்கள் வந்து இப்படிதான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பெண்களோட நிலைமை இப்படிதான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து உலக லெவல்ல ஒரு வரலாறுகளை சொல்றாரு சார்லஸ் டார்வின். வந்து பெண்கள் வந்து ஒரு முன்னேறாத ஒரு உயிரினம்ங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சார்லஸ் டார்வின் யாரு? உலக பரிணாமத்தை சொன்ன சார்லஸ் டார்வினே அப்படிதான் சொல்றாரு. சரி, நம்ம ஊர்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சர் சி வி ராமன் அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அதாவது கமலா சுஹானி அப்படிங்கிற ஒரு இவங்க வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல பெங்களூர்ல அப்ளை பண்ணிருக்காங்க பிஹெச்டிக்கு. அந்த டைம்கள்ல சர்சிவராமன் பீரியட்ல பொண்ணுகள்லாம் யாரும் சேர மாட்டாங்க அந்த மாதிரியான டாக்டரேட் போட்டதுக்கெல்லாம். இவரு சர்சிவராமன் வந்து இவங்க பெண் அப்படிங்கறதுனாலே அதை வந்து எதிர்த்திருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்காரு பெண்கள்லாம் எப்படி படிக்க முடியுங்கிற ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காரு. கடைசியில் இவங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி சில போராட்டங்கள்லாம் பண்ண பிறகு சரி நான் ஒத்துக்கிறேன் சில மூன்று நிபந்தனைகள் நான் பண்றேன், நீ வந்து பசங்களை டைவெர்ட் பண்ணக்கூடாது. அதாவது இவங்க வந்து சாதாரணமான பசங்க பார்த்தாங்கன்னா அவங்க மனசுல தூண்டி விட்ட மாதிரி ஆகுது இல்ல, அதனால அவங்க ஆராய்ச்சினா கெட்டு போயிடும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து நார்மலா ப்ரொபேஷனரி பீரியட் தான் ஒண்ணு இருக்கு, உன்னை நார்மலான இதுவா சேர்த்துக்க முடியாது. அதே மாதிரி ஆண்களோட உரையாடக்கூடாது. இந்த மாதிரியான சில நிபந்தனைகளோட தான் அவங்கள சேர்த்திருக்காங்க. அதாவது என்னன்னா அறிவியல் துறை அப்படிங்கிறது அறிவியல் கண்ணோட்டம் என்ன சொல்றோம், ஒரு பெண்ணை வந்து ஒரு உயிரினமா பாக்குறது இருக்குல்ல, அதாவது அவங்க அடிமைங்கிறது பார்க்காம தனக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றதா சயின்ஸுங்கிறது சொல்றோம். இந்த சயின்ஸ்ல நோபல் பரிசு வாங்கினா சர் சி வி ராமனே இப்படிதான்னா மற்ற நம்ம ஊர் உள்ளூர் ராமன்கள்லாம் எப்படிங்கறத நம்ம பாத்துக்க வேண்டியதான். சரிவா, இது வந்து சர் சி வி ராமன் காலகட்டம். இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஹண்ட் அப்படிங்கிறவரு 2015 நோபல் பரிசு வாங்கினவரு. அவர் வந்து பெண்களை பத்தி சொல்றப்ப இதே சர் சி வி ராமன் சொல்றதே சொல்றாரு, நாங்க லெபாரேட்டரியில பொண்ணுங்களே விட மாட்டோம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஏன்னா ஒரு லவ் மேட்டர் ஆயிரும், ஆகுனா எல்லாத்துக்கும் அழுவுங்க பெருசா ஒன்றும் அதனால ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கிட்டத்தட்ட சர்சிவராமன் கருத்தும் இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் கருத்தும் ஒன்றா இருக்குன்னா சயின்ஸ் நல்லா டெவலப் ஆகுது, ஆனால் நம்மளோட மைண்ட் செட் வந்து ஈவன் சயின்டிஸ்ட் மதியிலேயே மைண்ட் செட் இப்படி இருக்கு. சரி சரி, இலக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சயின்ஸ் ஃபீல்டு, ரொம்ப ஒரு அறிவுத்துறையான ஒரு ஃபீல்டு. இது வந்து ஒரு ஒரு புறநிலை விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான துறை. சரி, அகநிலை விஷயங்களை ஆழம் போடுற இலக்கிய துறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாறுலாம் நம்ம ஜெயமோகன் எழுதி நம்ம இஸ்லாமகிருஷ்ணன் எழுதிலாம் படிச்சிருக்கேன். நான் சாத்தமிழ்ச்சன் சொல்றப்ப எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சு. வைமு கோதை நாயகி அப்படிங்கிற ஒரு ரைட்டர், அவங்க வந்து கிட்டத்தட்ட 100 நாவலுக்கு மேல எழுதியிருக்காங்க. அவங்க பேர் பெருசா பதியப்படலை, இல்லை நான் படிச்ச புக்கில் ஒரு லைன்ல வந்துட்டு போயிருக்கலாம் மேபி, எனக்கு பெருசா பதியலை. அதுதான் விஷயம் என்னன்னா 1892 1947 தமிழ்ல 200 பெண் எழுத்தாளர்கள் நாவல்கள் எழுதியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? 200 நாவல்கள் வந்திருக்கு. இவங்க நம்ம வைமு கோதை நாயகி மட்டும் ஒரு 100 நாவல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் எழுத வந்திருக்காங்க, ஆனால் யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஆரம்பிக்கிறப்பே பாரதியார் புதுமை புத்தன்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அது என்ன மைண்ட் செட் அப்படிங்கிறது தெரியல. இவங்க வந்து வெறும் பெண்களுக்காக எழுதுவாங்க. அதாவது எப்படின்னா சயின்ஸு இலக்கியம், அதே மாதிரி ஒரு இந்திய சுதந்திர வரலாற்றில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோட பங்கு தான் பெருசாக காட்டப்படும். அதே மாதிரி காந்தினா மகாத்மா காந்தியை பற்றி தான் எல்லாரும் பேச வேண்டிய தவிர கஸ்தூரிபாயை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இருட்டடிப்பு செய்கிற வேலைகள் வந்து பெண்களுக்கு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு இது வந்து சுதந்திரமான சமூகம் ஏதாவது இருக்க முடியுமான்னு கேட்டால் ரஷ்யா வந்து சாத்தமிழ்ச்சன் வந்து உதாரணம் கட்டுறாரு. ரஷ்யாவில் வந்து பெண்களோட வேலையெல்லாம் கட் பண்ணிட்டு அதாவது அவங்கள வந்து குழந்தைய பாதுகாக்கிறது சில விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் எடுத்து நடந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு கணிசமான லெவலில் இது பண்ணாங்க. இது சமூக ரீதியாக தான் செய்ய வேண்டிய ஒரு வேலை அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் அவர் வந்து பண்பாட்டு தளத்தில் இது வெறும் சமூக ரீதியாக செய்கிற வேலையாக மட்டும் இல்லாமல் பண்பாட்டு தளத்தில் நிறைய எழுத்துக்கள் பேச்சுகள் உரையாடல் மூலமாக மக்களை கொண்டு செல்லணும்னு பார்க்குறாங்க. ப்ளஸ் அவர் சாத்தமிழ்ச்செல்வன் வந்து இது அவங்க களத்தில் இருக்கிற இந்த அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தவர். அந்த டயத்தில் நடந்த அதாவது கிராமம் கிராமமெல்லாம் இது பண்ணி போய் இதெல்லாம் வித்துருக்காங்க, புத்தகங்கள்லாம் வித்துருக்காங்க. ஸோ கிராமத்தில் இருக்கிற பெண்கள் நல்லாவே அந்த விஷயத்தெல்லாம் உள்வாங்கியிருக்காங்க. அந்த அனுபவங்களும் கூட சொல்லியிருக்காரு.
இது மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கண்டிப்பா படிக்க வேண்டிய புக்கு, குறிப்பா வந்து ஆண்கள் படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு சொல்லுறேன். நீங்க நீங்களே பாத்தீங்கன்னா நமக்கே கூட எல்லா இடத்துக்கும் போனோம்னா டக்குன்னு பெண்கள் வந்து ஒரு போதை பொருள் மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் இருக்கு. நம்ம வந்து ஒரு சுய விமர்சனம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ரோட்ல போறப்ப ஏய் சம ஃபிகர் ஏ செமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். அப்படி இல்ல, அவங்களுக்குள்ள வழி இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். சோ அதெல்லாம் வந்து இந்த புத்தகம் வந்து உணர வைக்கும். அட்லீஸ்ட் உங்களை வந்து உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் எழுப்பும். நீங்க கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சுனாதான் நம்ம ஒழுங்கா நம்ம கரெக்டா தான் இருக்கோமா, ஏதோ அவங்கள சொல்லிட்டு இருக்கோம்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை எழுப்போம். எழுப்புறதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிலை நோக்கி நம்ம போவோம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பெண்களை பத்தின நம்மளோட பார்வை இருக்கலாம், அவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்கள வந்து வெறிக்க வெறிக்க பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டோட்டலா வந்து சுத்திகரிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இது மொத்தத்துல இது கண்டிப்பா படிக்க வேண்டிய புக்கு, குறிப்பா ஆண்கள் படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் சில ஆயிரங்கள்ல விற்பனை ஆகாம ஒரு லட்சங்களை விற்பனை ஆச்சுன்னா மிக சிறப்பா இருக்கும். ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல உரையாடல் ஏற்படுத்தக்கூடிய புத்தகம். அதனால இது வந்து ஒரு மஸ்ட் ரீடு வகையில அமைக்கிறேன். நன்றி.